ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. பிசிஓடி வெயிட்லாஸ் சீரிஸ் வ்ளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. வெயிட் அப்படின்றது 59.15 கிராம் காமிக்குது. ஒரு நாள் கம்மியாக காமிக்கும், ஒரு நாள் டக்குன்னு அரை கிலோ கூடுன மாதிரி காமிக்கும். ஸோ வெயிட் மெஷரிங் அப்படின்றது எனக்குலாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வெயிட்டு தாங்க காமிக்கும். அதனால் அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம், லைட் ஒரு மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சது 4:50 தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சனுமே இன்றைக்கி வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கிளாஸ் வந்து வெந்நீர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் வந்து சைக்கிளிங் தான் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வந்து சைக்கிளிங் பண்ணேன். நல்லா வேர்த்து விறுவிறுக்க நல்லா ஒரு மீடியம் ஸ்பீடில் தான் பண்ணேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணல. ரொம்ப முட்டி வலி இருக்குது அப்படின்றவங்க இது பண்ணாதீங்க, முட்டி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரே பொசிஷனில் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பென் பண்ணி சைக்கிளிங் பண்ணுங்களேன். நல்லா நம்ம அப்டமன்லாம் குறையும், அதே நேரத்தில் பேக் அட்டுக்கு மேலே இருக்க அந்த ஃபேக்ட்டும் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கில் நான் சைக்கிளிங் பண்ண 45 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணதோட கலோரி பேனிங் அப்படின்றது 220 காமிக்குது. ஸ்மார்ட் வாட்சில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி ஆன் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மோடெல்லாம் வரும், அதில் வந்து ஃபோர்ஸ் மோடு அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து வர ஆப்ஷன் வந்து அவுட்டோர் வாக்கிங், இன்டோர் வாக்கிங் அந்த மாதிரி நிறையா வரும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து எலிப்டிக்கல் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், வீட்டிலேருந்து செய்ய போகிறேன். சைக்கிளிங் தான் யூஸ் பண்ணேன். இப்போ சைக்கிளிங் இதுக்கு ஆன் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பண்ணலாம். நான் பண்ணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் ஸோ நான் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாலாம் பண்ணல, 220 கலோரி. எனக்கு அதிகபட்சமாக இந்த க்ரீன் கலருக்கும் எல்லோ கலருக்கும் இதுக்கிட்ட தான் வந்தது. நான் ரெட்டு வரைக்கும் ஹார்டாலாம் பண்ணலை. ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ 221 கலோரி. ஸோ சைக்கிளிங் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் தலையை காய வைக்கிறது தான். என்ன டிஷர்ட்டும் தலையும் நல்லா நனைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஃபேனில் தலையை காய வச்சுட்டு கொண்டை போட்டுட்டு மெயினாக அடுத்து குடிக்கிறது அப்படின்றது 6:30 வந்து நான் நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடித்தேன். காலைல எழுந்திரிச்சோன்னு வெறும் சுடுதண்ணி மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வாக்கிங் கிளம்ப போகிறேன், அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. எப்போயும் போல் ஜூஸ் குடிக்கும்போது எங்கள் வாசம் ஒரு தடவை தடவி கொடுத்துடணும், இல்லைன்னா அதுக்கு ரொம்ப டல் அடிச்சிடும். டயா இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டயா இல்லாத சமயத்தில் வந்து எக்ஸசைஸை குறைச்சிக்கோங்க. வாரத்தில் எல்லா நாளுமே நம்மளால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது, டைம் வேணும் இல்லையா. சாட்டர்டே சண்டே சமைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம லேட்டாக சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 7 நாளும் இந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் நம்ம ஹெவியாகிடும். வாக்கிங் கிளம்புனது அப்படின்றது 6:30 வாக்கிங் கிளம்பிட்டேன். 6:45 கிளம்பியிருப்பேன், ஷூவெல்லாம் போட்டு கிளம்ப 6:45 ஆயிடுச்சு. வாக்கிங் அப்படின்றது நான் 1 ஹவர் 10 மினிட்ஸ் கீட்ட பண்ணியிருக்கேன். 7145 ஸ்டெப்பு வந்து கால்குலேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்ட போயிட்டேன். காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் மணி வந்து 9 ஆயிடுச்சு, கரெக்டாக 9:05 இருக்கும். வாட்டர் மிலன் தான் எடுக்கிறேன். வாட்டர் மிலன் வாங்கிட்டு வந்ததுனால நானும் நிதிஷ், நிதிஷ் அப்பா மூணு பேருமே வாட்டர் மிலன். அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து நட்ஸும் எடுத்துக்கிறேன். நட்ஸ் எப்பயும் போல் முளைக்கட்டின பச்சை பேர், பாதாம் பருப்பு, அத்திப்பழம், கருப்புலந்த திராட்சை தான் எடுத்துக்கிறேன். ஸோ மெயினாக மத்தியானத்துக்கு செய்ய வேண்டிய நான்வெஜ்ஜுக்காக வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதை தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்கணும். இந்த உரிக்கிறதே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் மத்தியானம் சமையல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் காலையில் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பழங்கள் தான் எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக வேலை கரெக்டாக இருந்ததுனால அடுத்தடுத்து நம்ம சமைக்க முடியாது, அதை பண்ணோம்னா இங்கே வீட்டில் சமைக்க முடியாது. அதனால ஒரு நேரம் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு நான்வெஜ் கொஞ்சம் ரைஸ் ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால காலையில் பழங்கள் எடுத்துக்கிறதும் ராத்திரியும் பழங்கள் எடுத்துக்கிறது, ஒரு நேரம் மட்டும் ரைஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான்வெஜ்லாம் உங்கள் வீட்டில் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்ருவேன்க்கா அப்படின்றவங்க மீதி வேலை சாப்பாடெல்லாம் ஒமிட் பண்ணாமல், அதாவது பட்டினி கிடக்காமல் பழங்களை எடுத்துக்கோங்க. பழங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கும்பர் எடுத்துக்கிறது, வாழைப்பழம் எடுத்துக்கிறது, அப்புறம் தண்ணிப்பழம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுல வந்து ப்ளோட்டிங் வராது. ஸோ நம்ம சாப்பிட்டதும் உடனே வெயிட்டும் போடாது. இப்போ நான் காலையில் சாப்பிட என்னோடய தண்ணிப்பழத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நிதிஷ் அப்பா, நிதிஷ் வந்து என் தம்பி எல்லோரும் மட்டன் பிரியாணி செய்ய சொன்னாங்க. இது வந்து நான் டீ நகரில் வாங்கினேன், இந்த பாத்திரம் டீ நகர் சரணா ஸ்டோரில். நல்லா அடி கனமாக சில்வர் பாத்திரம் வந்து பிரியாணி போட்டால் டக்குன்னு அடிப்பிடிச்சிருக்கும் அப்படிங்களே, இந்த மாதிரி அடியில் வந்து கனமாக இருக்கும். இப்போ தான் வச்சேன் நான், அது அடி பார்த்திங்கன்னா அதுக்குனே கனமாக இருக்கும், தூக்க முடியல. நல்லா 1 கிலோ அரிசிக்கு மேலே போடலாம். ஸோ இதை வச்சு தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். மெயினாக என்னென்ன வாங்கினதுலேருந்து புதுசாக பண்ணவே இல்லை. இதோட ரேட் வந்து 600 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கரண்டி தட்டு எல்லாம் தனியாக வாங்கினேன். இந்த கரண்டி வந்து 19 ரூபா தான், செமையாக இருக்குது. நல்ல கரண்டி நீளம், நல்லா கிண்டு இருக்குது. எப்போயுமே இப்படி கரண்டி உள்ளே போட்டிங்கன்னா இந்த தூரத்துக்கு பாதித்துக்கு இப்படி இருக்கணும், அப்போ தான் நம்ம பிடிச்சோம்னா சூடு ஆகாது. அதே மாதிரி தான் தட்டு கரெக்டாக மூடுறதுக்கு. இது வந்து 99 ரூபான்னு எடுத்தேன், 100 ரூபா இந்த தட்டு.
சரி, இப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்றது காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக செய்வேன். பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றுறது அப்படின்றது கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். கடலெண்ணெய் நல்லா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பிரியாணி இலை ரெண்டு இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் அப்படின்றது பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ரொம்ப எடுக்காதீங்க, ரொம்ப போட்டாலும் நம்மளுக்கு அந்த வாடை வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அரைச்ச மாதிரியே இருக்கும். பச்சை மிளகாவும் இன்னும் போட்டிருக்க மசாலா ஐட்டமும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் பச்சை மிளகா வறுத்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் அப்படின்றது மீடியம் சைஸ் வெங்காயமாக நான் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போடுவோம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலருக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு காமிக்கிறேன் நான். வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் தக்காளி போட்டுறேன். தக்காளியும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்குங்க. தக்காளி ஒரு பாதி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவேன். இப்போ இதில் நான் ஏற்கனவே பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம். பேஸ்ட்டை அரைச்சி வச்சிட்டோம்னா பசங்க வாயில் தட்பட்டாலும் எடுத்து கீழே போட மாட்டாங்க. இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா பச்சைவாடை போயிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இப்போ மட்டன் அப்படின்றதுனால நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டும் பச்சை வாடை போகிறதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு வதக்குங்க, போதும். ஸோ மசாலா அப்படின்றது தனியா பவுடர் வந்து 1.5 டீஸ்பூனும் மிளகா பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா போடுறதுனால நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வீட்டு மிளகா பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டுடலாம். இது போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்க. மிளகா பொடி போட்டனையுமே கொஞ்சம் தயிர் ஊற்றியிருக்கேன். தயிர் அப்படின்றது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். மட்டன் தான் நான் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நான் ஏற்கனவே ஒரு 7 விசில் வச்சு தனியாக அடுப்பில் வச்சுட்டேன். அது மாதிரி பிரியாணிக்கு வந்து நான் ரொம்ப போட மாட்டேன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சமாக போட்டு எங்கள் வீட்டில் குஸ்கா சோறு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமேவும். அதனால் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி அப்படியே எடுத்து நான் போடுறேன். மீதி மட்டனை வந்து அப்படியே சுக்காவாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் மட்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் போடுறவங்க அப்படின்றவங்க 2 கிளாஸ்க்கு வந்து நான் 1/2 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து மட்டன் குஸ்கா சோர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கொஞ்சம் எலும்பாக இருக்க மாதிரி தான் போடுவேன். அந்த மட்டன் வாடைக்காக போடுறது தான் எங்கள் வீட்டில். எல்லாம் பச்சை வாடை போக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்கிறதுனா அரிசியை கழுவி வச்சுட்டாலே போதுமானது. ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1, 2, 3, 4 தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொதிக்கும் போதே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, கொதிக்கும் போதே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 லெமன் தான் பிழிஞ்சிருக்கேன், ரொம்ப புளியலை. சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்காக இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த மசாலாலாம் திரண்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். மட்டன் வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். சுக்கா மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு வந்து எண்ணெய் லைட்டாக சூடான நிமேவும் இதில் தான் மசாலா பொடி போடுவேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் அப்படின்றது நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வரும்போது சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வெங்காயம் இருக்கும், அரை குறையாக நச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு வெங்காயமும் அந்த மசாலாவும் பச்சை வாடை போக வதக்கிக்கோங்க. தக்காளி 1 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 தக்காளியாக பேஸ்ட்டாக அரைச்சி தான் அப்படியே போடுறேன். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, பிரியாணி கரைச்சி அது கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இந்த ரெண்டையும் சிம்மிலேயே வச்சு பச்சை வாடை போக வதக்குங்க. இது 5 நிமிஷம் சிம்மில் வச்சு பச்சை வாடை போகட்டும், நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மசாலாலாம் அப்படியே மேலே திரண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது தான் போடணும். நான் இப்போ அடுப்பை சிம்மில் இப்போயே வச்சுட்டேன். அரிசி போட்டுட்டு, அரிசி அப்படின்றது நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அந்த கிளாஸ்க்கு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா சுற்றி போடுங்க. இன்னொருட்டா எங்கள் வீட்டில் பாத்மதி ரைஸ் தான் போடுறேன், இல்லைன்னா நான் எப்பவுமே சீரக சம்பா தான் போடுவேன். நித்தி சப்பாவுக்கு சீரக சம்பா ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்க பசங்க பாத்மதி ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் முடிஞ்ச அளவு சீரக சம்பாவே செய்யுங்க. மட்டன் அப்படின்னாலே சீரக சம்பா தாங்க. அடுப்பை இப்போ நான் கூட தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கிண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு கூட இருக்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் மேலே வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தூவுறது. இப்போ இந்த பக்கம் சுக்காவுக்கு கறி மட்டும்தான் போடுவேன். இதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு.
மட்டன் போட்டாச்சு, சிம்மில் வச்சுருவேன். மஞ்சட்டினால் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே தரல வரணும். ஸோ அப்படியே சிம்மிலேயே வச்சு 20 நிமிஷம் வேக விடணும். அதுதான் அப்படியே தரல வரணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது சூப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மட்டன் வேக வச்ச சூப்பு தண்ணி, அது தான் நான் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம், நித்திஷ் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்குவோம். இதில் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு எடுத்துக்குவேன். வேகும் போதே இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள், கொஞ்சம் வீட்டு மிளகா அப்படியெல்லாம் போட்டு தான் வேக வச்சேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கும்போது சூப்பராக இருக்கும். நானும் நித்திஷும் ஷேர் பண்ணி குடிச்சுக்குவோம். எங்களோட மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது மட்டன் சூப். வச்சு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, வசிக்கு வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடி கனமான பாத்திரம்னால அடியில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலை, மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். கடைசியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கிண்ட வேணாம்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் நான் கிண்டி விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் கொத்தமல்லி வந்து நல்லா எல்லாத்தோடையும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சில்வர் பாத்திரம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 நிமிஷம் தான், இல்லைனா 10 நிமிஷம் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்மில் வைக்கணும் அப்படின்னா அடியில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு வைக்கணும். நான் வந்து உனக்கு சிம்மில் வைக்கல, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணோன்னே அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா இது 3/4 தான் வெந்திருக்குது. இதுக்கு மேலே நான் சூடு பண்ண தண்ணி, வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா வெந்தய சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி, அந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் இப்படியே வச்சுருங்க, அது நல்லா தம்லேயே நல்லா வெந்துடும். அடியிலையும் அடுப்பு வந்து சூடாக தான் இருக்கும். இதையும் தட்டை வச்சு மூடிடலாம், ஏன்னா இந்த சூடு போகாமல் இருக்கிறதுக்கு தான். இது அப்படியே 15-20 நிமிஷம் ஆகட்டும். அடுத்து இங்கே வந்து குழம்பு. அப்பப்போ இது வந்து சிம்மில் வைக்கும்போது லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அடியில் பிடிக்கவும் கூடாது, அந்த மசாலா பச்சை வாடை போக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக தெரியும், அதனால் நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி கூட 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இதை உன்னி வந்து சுண்டட்டும், ஒரு 15 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். மதியான சாப்பாடு நான் எடுக்கிறது அப்படின்றது குஸ்கா சாதம் மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், சாதமாக கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, குடமிளகாய், குக்கும்பர் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு தயிர் பச்சடியும் அதுக்கப்புறம் குக்கும்பர் எடுத்திருக்கேன். ஸோ நான் அவங்களுக்குலாம் வந்து ரைஸ் கொஞ்சோண்டு, மட்டன் தொக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து தயிர் ரைத்தா, ரசம்லாம் இருக்குது. நார்மலாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சீட்டிங் டே எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, சீட்டிங் டே அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்கன்னா 3 நேரம் செம்மையாக ஹெவியாக சாப்பிட்ருவீங்க, அதை செஞ்சிடாதீங்க. ஸோ ஒரு நேரம், வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் இந்த மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுக்கிறது அப்படின்றது அளவுகள் ரொம்ப முக்கியம், அதுவுமே என்ன பலகாரமாக எடுக்காமல் கொஞ்சம் வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. வீட்லேயே செஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிட் கெயின், அதுக்கப்புறம் வெயிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்காமல் வெயிட் லாஸ் இருக்கும். வாரம் ஒரு நாள் பூரி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, வெயிட் லாஸ் எடுக்கவங்க வாரம் ஒரு நாள்லாம் பூரி எடுக்காதீங்க, மாதத்துக்கு ஒரு நாள் எடுத்தால் தான் கரெக்டாக வெயிட் லாஸ் நடக்கும். வாரம் வாரம்லாம் பூரி எடுத்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மெயினாக நான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் இப்போ நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி டீப்பாக பொரிக்கிற ஐட்டம் எதுவுமே சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சாப்பாடை சாப்பிட்றேன். ஈவினிங் 3 மணிக்கு எடுத்துக்கிறது சுக்குமல்லி காப்பி தான் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் அது கூட இஞ்சி திருகி போட்டிருக்கேன். நித்திஷ் வந்து பூனையை நோண்டிக்கிட்டே இருக்கான், அது தூங்கும்போது அதை நோண்டிக்கிட்டே இருப்பான் நித்திஷ். நித்திஷ் வந்து சண்டே ஈவினிங் அப்படின்றதுனால தூங்க மாட்டான் எப்போமேவும், படம் தான் பார்த்துட்டு இருந்தான், ஜெகமே தந்திரம் அப்படின்னு சொல்லி ப்ரைம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தான். நானும் நித்திஷும் அதான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5 மணிக்கு பச்சை வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன், ஒரு பச்சை வாழைப்பழம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தான். வாழைப்பழங்கள் அப்படின்றது டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோ, மெயினாக மார்னிங் எடுக்கல அப்படின்னா ஈவினிங்காவது எடுத்துக்கோங்க, நைட்டும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் மோஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸில் வந்து டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 6:30 இருக்கும் சாயந்தரம், 6:30 நான் எடுத்துக்கிறது ஆரஞ்சு பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 7 மணிக்கு கடைக்கு போகணும் அப்படின்றதுனால நான் 6:30 எடுத்துட்டேன். ஸோ 6:30 கடைசியாக எடுக்கிறது இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். மெயினாக ஒரு சில ஐட்டங்கள் அரைக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக பொருட்கள் தான் வாங்குறதுக்காக கிரேஸுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் காய்களும் இல்லை, காய்கள் நாளைக்கு ஸ்கூல் நித்திஷ் தரதுனால கொஞ்சம் காய்களும் வாங்கிட்டு, அவனுக்கு டவல் கச்சிஃப்லாம் இல்லை அதையும் வாங்கிட்டு. மெயினாக வாங்கினது அப்படின்றது அரிசிலாம் வாங்கினேன், கைக்குத்தல் அரிசி வாங்கினேன், கருப்பு கவுனி அரிசி எல்லாம் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிகப்பரிசி இடியாப்பம் மாவுக்கு அரிசி மாவு இல்லை, அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக புதன்கிழமை நான் அரைப்பேன், அதை வந்து வியாழக்கிழமை வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். மிளகாப்பொடி எல்லாமே அரைக்கணும்.
நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். 9 மணிக்கு குடித்தேன் அப்படின்னா 10 மணிக்கு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடித்தேன், அதனால நான் 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிடுவேன். தூக்கம் வரல அப்படின்னா லைட்டாக வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் மாதிரி போவேன், அந்த டயர்லேயே வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். கரெக்டாக 10 மணிக்கெலாம் போய் தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இன்றைக்கி எனக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை உள்ளாகி சந்திக்கலாம்.